விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, மீடியா தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு இடி அடித்த பிறகு ஒரு காமாக இருக்கணும். அந்த நேரத்தில் போய் இதுக்கு மேலே என்னால் ஏதாவது பேச முடியுமா? அந்த அண்ணனுக்கு என்னை கோபக்காரன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான் உண்மையில கோபக்காரர், போராளி. இப்ப யாரோ இங்க பேசும்போது சொன்னாங்க, இதுல ஜாகுவார் என் பிள்ளை மாதிரி. அவர் சொல்லுவாரு இல்லையா, நன்றி மறப்பது நன்றன்று. அது எந்த மேடைக்கு போனாலும் என்னை பற்றி அவர் அதுதான், அந்த நன்றி இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. அந்த நன்றி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி சொன்னாங்க, இதுலாம் படம் பார்க்காதீங்க, திருட்டு விசிடியில். அதற்காக சினிமா உலகில் முதலில் போராடியவர் ராஜன் அவர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அந்த சின்ன ஆஃபீஸில் மாடியில் நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு, என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ சொல்லுங்கண்ண. ஏன்னா அந்த தைரியம் வர்றதே முதல்ல, அதாவது ஒருத்தனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாதீங்க. ஒரு தீக்குச்சி போதும் ஒரு காட்டை அழிக்கிறதுக்கு, அதே போல ஒரு நல்லவன் போதும் ஒரு நாட்டை திருத்துறதுக்கு. அந்த நல்லவன் யாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கான், அது வேற விஷயம். நல்லவன் எங்க இருக்கான், எங்க இருக்கான், எங்க இருக்கான். அப்படி இப்ப வந்த விஷயத்தை விட்டுட்டு பேசிட்டு இருக்கான். சிவா மனசில் புஷ்பா, என்னடா சிவா மனசில் சக்தி தானே இருக்கணும், அப்போத்தானே சிவனுக்கும் சக்தி, அந்த சக்திக்கும் சக்தி. இங்கே சிவா மனசில் புஷ்பா எப்படிறா உள்ள வந்தா அப்படின்னு அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது யோசனை பண்ணி எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். இவ்வளவு கொஞ்சம் அரசியல் கொஞ்சமாக தெரியும், 30 வருஷமாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு 35 வருஷமாக தவறுகளை சுட்டி காட்டி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே புரியல, இப்போ பக்கத்தில் வந்து எஸ்வி சேகர் சார்கிட்ட இந்த சிவா மனதில் புஷ்பான்னா என்னங்க புரியலையே எனக்கு அப்படின்னு. என்னங்க புரியலன்றீங்க, ட்ரைலர்லேயே போட்டு காட்டினானுங்க, அடி டம்மு டம்முன்னு விழுந்துச்சு. சிவா கண்ணத்தில் புஷ்பா அடிச்சு அடி விழுந்துச்சே, கவனிக்கலையா நீங்க அப்படின்னா. எனக்கு அப்போதான் புரிஞ்சது, ஓஹோ எவ்வளோ தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியலையா அது? ஐயோ, நீங்க என்னோட ரொம்ப இதா இருந்திருக்கிறீங்க. அதுக்கு தானே ரெண்டு தரம் விழுந்துச்சு, மூணு தரம் போட்டு காட்டினாங்க, புரியாதவங்களுக்கு புரியட்டும்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட்டில் நடந்த விஷயத்தை இங்க போட்டு காட்டிட்டாங்க. இப்ப புரியும் நினைக்கிற எல்லாருக்குமே இந்த டைட்டில். அதை இன்னும் புரியுற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு, அதுக்கு ஒரு மெரிட் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இயக்குனர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன், நான் சினிமா வந்து ஒன்றும் கெட்டு போகலை சார், நல்லா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி, ராஜன் சார் சொன்ன மாதிரி, பிளானிங்கோட அதோட இதோட நடந்தால் சினிமா ஒன்றும் கெட்டு போகலை, நல்லா தான் இருக்குது. அதை பிளானிங் இல்லாததுனால ஒரு நடிகன் கால் ஷீட்டு கொடுக்குறாங்கன்னா, அப்பா உன்னை வச்சு படம் எடுத்தால் இவ்வளவு தான் செலவாகுது, இவ்வளவு தான் வருமானம் வருது, அதனால் ஒரு சம்பளத்தை எப்படி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த தயாரிப்பாளருக்கு தைரியம் இருக்குது? முதல்ல அந்த கேள்வி. எங்கிட்ட ஒரு பெரிய நடிகர் கேட்டார், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்,
அந்த பெரிய ப்ராஜெக்ட் நான் உடனே கையெடுத்து கும்பிட்டேன். எனக்கு யாராவது சின்ன டைரக்டராக இருந்தால் போதும்பா, இந்த டைரக்டரை வச்சு நான் படம் எடுத்தேன்னா இத்தனை காலத்துக்கு பிறகு நான் திருப்பி எங்கே படுத்து கிடந்தனோ பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டைரக்டர் கொடு. நான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி 30 நாள் இல்லை, நீ 60 நாள் எடு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால், இவரை எல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அப்படி சொன்ன இந்த தைரியம் எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது? இதுக்கு முதல்ல அண்ணன் பதில் சொல்லணும். இல்லை, அவன் கால் ஷீட் கொடுத்தா போதும், அவன் சொல்கிற அந்த நடிகன் சொல்கிற இயக்குனர் அவர் சொல்கிற மேக்கப் மேனு அவர் சொல்கிற இதுலோட்டுலஸுக்கு அவர் தான். நீங்கள் வந்து இயக்குனர்களெல்லாம் வந்து குறை சொல்லாதீங்க. இயக்குனர்கள் என்ன அழகாக பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ப்ரொடியூ அந்த ஹீரோவை கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இயக்குனர்கள் ஹீரோ வரும் அழகா இப்படி ஒரு செட்டு போட்டால் தான் இந்த படம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நானாக இருந்தால் ஒரு 50 லட்சத்துக்கு போடுற செட்டை 5 கோடிக்கு போட சொல்லி உடனே இவர் போய் ப்ரொடியூசர் போய் என்னங்க இவ்வளோ பெரிய செட்டு டைரக்டர் இப்படி சொல்கிறாரு. அப்போ எனக்கு மார்க்கெட் இல்லையா? ஒன்று அவர் அப்போ எனக்கு மார்க்கெட் இல்லையா? நாளையிலேருந்து ஷூட்டிங் வர மாட்டேன். என்ன பண்ணுறது? 5 கோடி போட்டு தானே ஆகணும். நிலைமைகள்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் தப்பு சொல்லாதீங்க. மேலேருந்துக்கு முதல்ல ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும். நான் உனக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்களே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க, அவங்களே நிர்ணயம் பண்ணலாம் எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் தெரியும். ஏன்னா அத்தனை ஹீரோக்களும் இப்போ படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து கடைசி நாளில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. கடன் வாங்கினவனுக்கு கடன் கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. தைரியமே உங்களுக்கு மட்டும்தான் சார். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன்ப்பா, நான் வேற ஒன்றும் யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லலை. நான் அப்படி நம்ம தான் படம் எடுக்கிறோம், நம்ம தான் கடன் வாங்குகிறோம், ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம தான் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த நடிகனிடம் நான் இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையே, நீ எதுக்கு படம் எடுக்க வர? வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகலாமே, உனக்கு அந்த தைரியம் இல்லையா? ஏன் கடைசி நேரத்தில் கடன் கொடுக்கத்தவன்ட போய் ஐயா என்னால் முடியலையா, ஒருத்தனுக்கு 40 கோடி கடைன்றாங்க, ஒருத்தனுக்கு 20 கோடி கடைன்றாங்க, ஒருத்தனுக்கு 30 கோடி கடைன்றாங்க, கடன் கொடுத்தவன் திருப்பி கேட்க மாட்டேனா? நீ வாட்டுக்கு செலவு பண்ணிட்டு நீ வாட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு அதெல்லாம் சொல்லணும்னே. யாரையும் தப்பு நம்ம மேலே, தயாரிப்பாளர் மேலே முதல்ல. ஆகவே அந்த தயாரிப்பாளர் முதல்ல திருந்தணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு நல்ல மனிதரை அடையாளம் கண்டுகொள்ள இந்த விழா எனக்கு. எனக்கு ரித்திஷ் அவருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தெரியல, 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் இயக்குனர் சங்கத்தின் எலெக்ஷனில் சண்டை போட்டிருக்கோம். அதுதான் நான் அவரை பார்த்த முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளமுள்ள ஒரு மனிதரை அன்னைக்கு சண்டை போட்டிருக்கமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தயவுசெய்து தப்பு பண்ணால் அந்த தப்பை ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. மன்னிப்பு கேட்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும், தப்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அதனால தான் ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல நான் பக்கத்தில் உட்காந்துறதுக்கு ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்.
எனக்கு தெரியாது சார், நீங்கள் இவ்வளவு நல்லவர், இவ்வளவு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவர். எனக்கு தெரியாது, இந்த விழாவுக்கு நான் வந்து 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் அப்படி படுத்தனா தூங்கிடுவேன். 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றேன், ரொம்ப 8 மணியாக உட்காந்துக்கிட்டு. காரணம், 100 பேருக்கு இன்று 10,000 கொடுக்க போகிறோம். நான் படத்தையெல்லாம் விட்டுட்டேன். 100 பேருக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் 10,000 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நான் வர்றேயா. இப்படி ஒரு விழாவா? யாரோ அழகா சொன்னார், சினிமா ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்படி எவனும் பண்ணல, யாரும் பண்ணல. இந்த படத்தில் அவருக்கு என்ன வரப்போகுது என்ன போகுதுன்றது அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரியும். அது அப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீங்கள, அந்த புண்ணியம் சாதாரணமானதல்ல. அவர்கள் வாழ்த்துக்களே இந்த படத்தை வெற்றி அடையும். நீங்க வேற ஒன்னும் டான்ஸ் ஆட வேணாம், இது பண்ணலாம், டயலாக 100 பேர் இன்னைக்கு உங்களை வாழ்த்த போறாங்க. அந்த வாழ்த்துதல் இருக்குது இல்லையே, ஆசி நம்மள, அதை நான் கண்ணால பார்த்தேன். ஏன்னா நான் அப்படி, என் பிள்ளைய நானும் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். உனக்கு பிறந்த நாளா, கொண்டாட்டம்லாம் வேணாம்பா. அந்த பிறந்த நாள் இன்னைக்கு உன்னால ஏதாவது நல்லது பண்ண முடியுமா? ஒரு 400 இடத்துல ஏதாவது நல்லது நடக்குமா? 400, குறைஞ்சது 1,00,000 ஏழைங்க அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன், ஏழைங்க ஏதாவது நல்லது நடக்குமா? அதை பண்ண சொல்லுவோம் ரசிகர்களை வச்சு. அதுதான் உண்மையான பிறந்த நாள். நண்பர்களை கூட்டிட்டு தண்ணி அடிக்கிறது பிறந்த நாள் இல்லை. உண்மையான பிறந்த நாள்னா உன்னால மற்றவர்கள் பயனடையணும். அதாவது வாழ்க்கை என்பது சாகுமுறை அல்ல, வாழ்க்கை என்பது சாகுமுறை அல்ல, மற்றவர்களின் மனங்களில் வாழும் முறை. இன்னைக்கு MGR உயிரோடு இருக்கிறார் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. அவர் செத்து போயிட்டாரு யாராவது இங்க சொல்லுங்க. செருப்படி வாங்கிட்டு வெளியே போவீங்க, 10 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அதுவும் கிராமத்தில் போய் சொன்னீங்கன்னா அந்த கிராமமே சேர்ந்து அடிக்கும். MGR செத்து போயிட்டாருன்னு சொன்னார். இறந்த பிறகும் 7 கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் வாழ்க்கை. பயப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன், எதுக்கு பயப்படணும்? நீ கரெக்டா இருந்தா எதுக்கு பயப்படணும்? தெரியாதனமா 70 படம் டைரக்ட் பண்ணிட்டேன், அது வேற விஷயம். 34 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், யாருக்கும் இது வரைக்கும் எந்த பாக்கியம் வச்சதில்லை. அந்த யாருக்கா பாக்கியம் வச்சிருந்தா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் சொல்ல முடியாது, தேய் எனக்கு நீ பாக்கி வச்சிருக்கடான்னு அவன் ஒருத்தன் சொல்லிடுவான். அதனால தான் பாக்கி வச்ச ப்ரொடியூசருங்கெல்லாம் தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கரெக்டாக இருக்கேன், அவங்க கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு இது இவர் சம்பாதிச்சார்ப்பா, மண்டபம் கட்டிட்டார்ப்பா. அந்த மண்டப திறப்பு விழாவுக்கு நாங்கள் போய் ஏதாவது 5-ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து ஒன்றும் பண்ணிக்கல, 20 பேருக்கு இலவச கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த மண்டபத்தை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், ஒரு அம்மா அவங்களுக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, தங்கத்தில் அந்த தாலி, 50 விதமான எல்லா பொருள்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த 50 அந்த மணப்பெண்ணின் தாய்களும் என் பிள்ளை மேலே தலையை வச்சு நீ நல்லா இருக்கணும் ஐயா,
அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த உச்சம். அவர் நடிச்சதுனால உச்சமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தினால். அந்த ஏழை தாய்மார்கள் என் பிள்ளை தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அதுதான். அதை வச்சு தான் சொல்றேன், உங்க படம் நிச்சயமாக இந்த 100 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிற. ஒவ்வொரு நடிகரும் பண்ணணும்னு சொல்றாங்க, பண்ண வைங்க. படம் முடிஞ்ச உடனே அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் பறந்து போயிடுறீங்க குடும்பத்தோட, படம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஏன் வந்த காசுல ஒரு 4 பைசா 4 ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்படி திரையுலகம் வாழ வேண்டும். திரையுலகம் நல்லா இருக்கு. நான் ஒரு உதாரணம், இங்கே எஸ்சி சேகர் சார் உட்கார்ந்துருக்கார். என்னுடைய படத்தில் இந்த டிராபிக் ராமசாமி மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லி என்னை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் உண்மையிலேயே அதே மாதிரி தான். நான் ரோட்டில் போனால் ஏதாவது தப்பு நடந்தால் சும்மா போகணும்ல, நான் இறங்கி போய் ஒன்று ஆண்ட அடி வாங்கணும், இல்லைன்னா நான் ஆனால் அடிக்கணும். பெண்ணில் ஏதாவது ஒன்று நடக்கும், ஏன்டா அப்படி பண்ணிக்கிறீங்களேன்னு ஒரு போடு போடுவேன், அது நடக்கும். அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ ஏண்டா நடுவில் வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிப்பான், இதை வாங்கிட்டு நான் திரும்பி காரில் ஏறிப்பணும், தேவையானக்கு இது தேவையா? இதுதான் அந்த ஒரு அவர் பண்ணிட்டு இருக்கிறார் டிராபிக் ராமசாமி. நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கு 5 வருஷமா அவர் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி முதல் நாள் வீட்டை விட்டு தனியாக போகிறோம். அந்த அரிசி போட்டு அந்த சாப்பாடு சமைக்கிறது கூட நான் வந்து அவங்ககிட்ட கேட்கல, என் மாமனார்ட்டு மாமியார்ட்டு. நான் போய் அந்த அலுமினியம் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து இந்த சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு நான் பண்ணேன். டவுரி வாங்கலை. இன்னைக்கு அவருக்கு 83 வயசு ராமசாமிக்கு, 84 சாரி சார் ஒன்று குறைச்சிட்டேன். நான் அவரை சந்தித்தது போன வருஷம், அதனால 83 சொன்னேன். இந்த 83 வயசு இப்போ அவர் கல்யாணம் ஆகும்போது 20 வயசு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா போய் டிராபிக் ராமசாமி போய் அவங்க அப்பாட்ட டவுரி கேட்குறாரு, இவ்வளவுக்கு எவ்வளவு? 20 ரூபா. அந்த காலத்தில் 20 ரூபாயே அந்த பொண்ணுடைய தகப்பனால் கொடுக்க முடியல, என்னால் முடியலன்றார். உடனே டிராபிக் ராமசாமியோட அப்பா கல்யாணம் நின்று போச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டார். அந்த பொண்ணுடைய தகப்பன் இவற்றை வந்து அழுகிறாரு, ஐயா உங்க அப்பா டவுரி கேட்டார், என்னால் கொடுக்க முடியல, கல்யாணத்தை நிறுத்திட்டேன், நிறுத்திட்டார். இவர் உடனே என்ன பண்ணார், ராத்திரியோட ராத்திரி அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா 3 பேர் தான் நேராக திருப்பதி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு நேராக வந்துட்டார். என்ன நீ என்ன வியாபாரம் பண்ணுறீ என்ன வச்சு அவங்க அப்பாட்ட கேட்குறாராம். டிராபிக் ராமசாமி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டவுரின்றதா இப்போ பெரிய கொடுமை, அது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. 50 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வச்சு நீ வியாபாரம் பண்ணுறியா? அந்த பொருளுடைய அப்பன்ட்ட டவுரி கேட்டியாம அப்படின்னு என் வாழ்க்கையில் நடந்தது. இப்படிலாம் ஒத்து போன விஷயம். படிக்கும்போது வாத்தியாரம் அடிச்சிருக்கிறேன், என்னன்னா படிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரே ஒரு பொண்ணை டாவாட்டிச்சாரு. நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு போட்டோம் போடு. இப்படி பல விஷயங்களில் நாங்கள் 2 பேரும் ஒத்து போனதுனால எம்ஜிஆர் என்ற ஒரு பெரிய மாபெரும் சக்தி உயிரோடு இருக்கும்போதே கலைஞருக்கு சப்போர்ட்டாக நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ஃபுல் பேஜில் கலைஞரை வந்து ஜெயிலில் இருக்க போடுற மாதிரி போட்டு இது நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். தில்லு தானே, பயம் கிடையாது. ஒரு முறை நீ பயந்தால் இறந்து விடுவாய், ஒரு நொடி நீ பயந்தால் இறந்து விடுவாய். ஒரு முறை கூட இல்லை,
ஒரு நொடி நீ பயந்தால் இறந்து விடுவாய், ஒவ்வொரு மொடியும் ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் சாதித்து விடுவாய். வெற்றி தான்டா, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சலமும் நம்ம ஏன் பயப்படணும்? மீறி மீறி போனா என்ன பண்ணுவாங்க? போய் கேஸ் போட்டு ஜெயிலில் போடுவாங்க, இல்லை காரில் போகும்போது லாரியை விட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுவாங்க. இது இதை விட என்ன பண்ண முடியும்? நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை வரலாம். வித்தியாசம் நான் சும்மா இதை தெரியாதனமாக சொல்கிறேன், அதில் உள்ள அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், நினச்சி தான் சொல்கிறேன். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த படம் வெற்றி வரும். நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம், நம்பிக்கை தான் ஒவ்வொரு அந்த முதல்ல அந்த குத்து விளக்கு ஏற்றும் போதே நம்பிக்கையோட விளக்கு, விளக்கு தான் தெய்வம். ஏதாவது பேசுறதுக்கும் பயமா இருக்கு, இங்கே உடனே கேஸ் போட்டுறாங்க, அது வேற பயமா இருக்கு. ஓடாம ஒண்ணுக்கு வந்துருவேன்னு சொல்றேன், அது தப்பா, அதுக்கு ஒரு கேஸ். படிடா நீ பாஸ் பண்ணுவேன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு கேஸ். இதே மேடையில் நினைக்கிறேன், அது கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம நாட்டில் ஒரு பிறந்த பிறந்த உடனே ஒரு வயசாக இருக்கும் போதே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் வேளாங்கண்ணிக்கு முடிய கொடுறா நீ வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு அந்த ஒரு வயசுல கரெக்ட் பண்ணி விட்டாங்க. முடிய எதுக்கு எடுக்கிறோம்னா, மொட்டை போட்டால் முடி நல்லா வளரும், அதை சொல்றதில்ல நம்ம. குளிச்ச உடனே திருநீரை இங்கேருந்து இது வரைக்கும் அடிக்கிறாங்க, திருநீர் இல்லை அது சாம்பல், அந்த தண்ணி எடுத்துருன்ட்டு, அதை சொல்றதில்ல. நீ பக்தி மாண்ற அங்கிருந்து இது வரைக்கும் பூசிக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா பூசி இப்படி வந்துருச்சு இங்கே. அதுங்க பெண் சளி பிடிக்கும், சளி பிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக திருநூறு பூசம் இப்படி நம்ம சொல்லி வளர்த்துருக்கணுமே தவிர, நம்ம தப்பு தப்பா சொல்லி வளர்த்துட்டோம், கரெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு வயசுல கரெக்ட் ஆயிட்டோம், இப்ப எப்படி நாடு ஃபுல்லா கரெக்டா இருக்கு? சாதாரண கரெக்டா தான் இருக்கு. லட்சம் கோடி, அதாவது யாரோ சொன்னாங்களா, இதுக்கு எனக்கு எத்தனை சைபர்னே தெரியலடா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிலாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கரெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ குழந்தைங்களை வளர்க்கும் போதே நம்ம வந்து மொட்டை அடிக்கிறது தெரியுமாம்மா, ரெண்டு தரம் மொட்டை அடித்தா முடி நல்லா கருகருன்னு வளரும், நல்லா இருக்கலாம். 76 வயசுலேயும் தெரியாதனமா முடி இருக்குது எனக்கு, சின்ன வயசில் அதுக்காக தான் மொட்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நல்ல விஷயங்களை படங்கள்லையும் சொல்லணும். இவர் வந்து ஒரு சமுதாய நோக்கத்தோடு இந்த படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அடுத்தது நான் இசை சேகரை பற்றி ஒன்று ஆரம்பித்து சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நல்ல விஷயம். இந்த படத்தில் போய் சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும்னு ஃபோனில் கேட்டேன், நேரம் கூட போகலை. நேராக வரேன்னு சொன்னேன், சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் விஷயம், ஃபோனில் சொல்லுங்கள் சார் அப்படின்னுட்டேன். இல்லை ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு நாளைக்கு நடிக்கணும், அதுவும் கெஸ்டாக நடிக்கணும், கெஸ்டாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் சார், எத்தனை மணிக்கு, இது கோகுலம் தியேட்டர் இது ஸ்டுடியோவில் வந்து முடித்தார். அழகாக என்ஜாய் பண்ணி நடித்தார். அந்த ஒரு சீனில் நடித்த உடனேயே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைச்சிது, இந்த படம் நல்லா வறுமையானார். ஒரு மற்றவங்க பாசிட்டிவாக சொல்கிறது தான் நமக்கு வந்து வெற்றி இல்லையா. படம் எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பாட்டு எப்படி இருக்குன்றாலும் தெரியாது, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், அவ்வளோதான். பாசிட்டிவாக உங்களுக்கு எனர்ஜி. ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் மேக்கப் கலைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நான் கலரில் கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய பணம் அது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டார், இல்லை நடிச்சிங்கல்ல என்ன, நீ கெஸ்ட்டுன்னு தானே கூப்பிட்ட அவர் சொல்கிறாரு, நீ கெஸ்ட்டுன்னு தானே கூப்பிட்ட, பணம் கொடுக்குறேன்னு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவ்வளோ கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லியிருப்பேன். கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டு நீ பணம் கொடுத்தீங்கன்னா என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி, அதை நான் வாங்கிட்டு போனேன்னா நான்
நான் வந்து மனுஷன் இல்லை, நீயே வச்சுக்க அப்படின்ட்டு போனார். சினிமா அப்படி இருக்கிறது, சினிமா கட்டி போச்சுலாம் இல்லை. பிறகு எனக்கு அவருக்கு பழக்கமே இல்லை. ஏதாவது படத்தில் நடிச்சிருக்கிறீங்களா? முதல் முறையாக கேட்குறேன். அதுதான் சினிமாவில் நம்மெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம்ல, சினிமா என்பது ஒரு குடும்பம். அது நம்ம ஒரு தனி ஜாதி. இங்கே யார் இவன், அவன் இவன், முதலியார் யார், நாடார் யார், அதெல்லாம் தெரியாது நமக்கு. அப்படி ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு. அம்மா எது, அதாவது என் முதல் கதாநாயகி. அடுத்து நான் சிவப்பு மனிதன் கதாநாயகி. இப்படி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, நான் சொல்லக்கூடாது, அதை அறிவியல் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் நீங்கள் பேசுகிறான்னு தான் பேசுங்க. அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களால இப்படி பண்ண முடியுமா? சிரிக்க வைக்க முடியுமா? அடுத்தவனை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அளவு வச்சிடலாம், ரெண்டு குத்து குத்துன அளவு வச்சிடலாம், இல்லைன்னா அவனுக்கு இம்சை கொடுத்துடலாம், ஈஸியாக அளவு வச்சிடலாம். சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த வர்ற அந்த முதல் ஷாட்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரை மணி நேரமும் இப்படி ஒரு நகைச்சுவை நடிகை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நான் பார்த்து பார்த்து சிரித்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ ஹியூமர் சென்ஸ் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தணும். எனக்கு இந்த படம் வெற்றியடைந்தால் எங்களுக்கு ஒரு இயக்குனர் கூட சேருவார். இன்னொருத்தர் பேசும்போது சொன்னார், நலிந்த கலைஞர்கள் தான் இருக்கிறார்களா, நலிந்த இயக்குனர்கள் இல்லையா? இயக்குனர்கள் நலிந்து போயிருக்கிறார்கள், எடிட்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கேமராமேன் இருக்காங்க. அடுத்த முறை கொடுக்கும்போது ரித்தீஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், கலைஞர்கள் என்றால் கலைஞர்கள், நடிகனும் அதில் சேர்ந்தவன், இயக்குனரும் கலைஞன் தான், ஒரு எடிட்டரும் கலைஞன் தான், எல்லாருமே கலைஞன் தான். இன்றைக்கு நான் இன்னைக்கு மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தெரியாது சினிமா இது. திடீர்னு ஒரு தெரியாதனமாக ஒரு படம் எடுத்து ஒரே படத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி உங்கள்கிட்டே வரலாம். அன்னைக்கு தயவு பண்ணி எனக்கு வந்து இப்படி ஒரு லட்சம் ஒரு பத்தாயிரம்லாம் இல்லை, ஒரு ஒரு இல்லைம்மா நடக்காது. அப்படி நடந்தால் எனக்கு தயவு செய்து மறுபடியும் ஒரு 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 கோடியை கொடுத்து இன்னொரு படம் எடுவது சேர்ச்சிடுவேன் அப்படின்னு சொல்லணும் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க நான் சார் உலகத்தில் எனக்கு சந்தோஷமா ஒருத்தன் அப்படின்னு கேட்டா நான் தான் சார். அதில் மாட்டுக்கிறதே இல்லை சார், நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் மாத்திரம் இல்லை, எனக்கு எதிராக யாராவது சோகமாக வந்து உட்கார்ந்து கூட ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், என்ன உனக்கு, சிரிச்சா போயிடும், ஒரு தரம் சிரிச்சு பாரு, உன் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பாரம் போயிடும் அப்படின்னு சொல்வேன். சிரிப்பு ஒரு பெரிய மருந்து அது. அப்படி நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஒரு படத்தில் 5 கோடி வருது, இன்னொரு படத்தில் 3 கோடி போகுது. அந்த யாருக்குமே என்ன எல்லாத்தையும் கணக்கு எல்லோரும் கொடுக்க வேண்டியதான், கொடுத்த பிறகு தான் என்ன லாபம் நஷ்டம்னு பார்ப்பேன். இந்த 5 கோடி வந்திருக்கு, 5 கோடி வந்திருக்கா, வெரி குட் அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டை சொல்கிறேன். அடுத்த படத்தில் 3 கோடி போயிடுச்சு அப்படின்னா, என்னப்பா சார் ஒரு 3 கோடி 20 ரூபா 20 லட்சம் போயிடுச்சு, 3 கோடி போயிடுச்சா, ஓகே. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், 5 கோடி வந்துருச்சா, 3 கோடி போயிடுச்சா, ரெண்டே இல்லை. மனுஷன் என்ன என்னப்பா, நான் அதான் எவ்வளோ மேடையிலும் பேசுவேன், அந்த ராஜகுமாரி தியேட்டருக்கு முன்னாடி படுத்து கிடந்ததை என்னால் நான் அந்த காரில் போகும்போது அந்த இடத்த அப்படி திரும்பி பார்த்தா இந்த இடத்துல தான் படுத்து கிடந்தோம் சினிமாவை தேடி வந்தபோது. இன்னைக்கு BMW காரில் கடவுள் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படிப்பா உழைச்சேன், யாரோ சொன்னாங்க உழைச்சால் முன்னுக்கு வரலாம், உழைச்சிருக்கிறீங்க, 100 பேர் சேர்ந்து இந்த படத்தில் நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க, கடவுள் உங்கள் உழைப்பை
விட்டுற மாட்டார். நான் கடவுள்னு யாரை சொல்கிறேன்னு தெரியாது, அது இயேசு சொல்கிறனா இஸ்லாம் சொல்கிறனா யாரை சொல்கிறனா யாரை சொல்கிறான்னு தெரியாது. ஆகவே எல்லாரும் வாழ்த்துங்க, இந்த படம் அவருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அடுத்த படம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 100,000 ரூபாய் கொடுக்கணும், அதுலேயும் நான் கலந்துக்கிறணும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி, அதாவது நான் பேரை விட்டேன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நிறையா இருக்கிறாங்க, இங்கே ஒவ்வொருத்தரையும் என்னால் சொல்ல முடியல. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்து அந்த வெற்றி விழாவிலே நான் இருந்து நான் சொன்னது பற்றி அத்தனை பேர் பிளஸ் பண்ணாங்க, அந்த பிளஸ்ஸிங் வந்து உன் படத்தை இங்கே கொண்டு போயிடுச்சு. போட்ட காசு வந்தால் போதும் சார், அதுக்கு மேலே வேணாம் சார், ஆசைப்பட வேணாம். போட்ட காசு வந்தாவே அடுத்த படம் எடுத்துடலாம், அடுத்த 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அவ்வளோதான் வேணும். ரொம்ப ஆசையெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது. முதல் பட சம்பளம் வந்து 5,000 ரூபாய், ஒரு டைரக்டருக்கு சம்பளம் 5,000 ரூபாய். ஏன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், எனக்கு எல்லா ரைட்ஸையும் கொடுத்துருங்க, இந்த படத்துக்கு சம்பளம் 5,000 ரூபாய் தானே, 5 லாங்குவேஜில் அந்த படத்தை விற்றேன், எல்லா படமும் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு. நான் ஆசைப்படலாம், அதனால் கடவுள் கொடுத்தார். ஆகவே சந்தோஷமான இந்த தருணத்தில் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், இருந்தாலும் நான் எங்கே போனாலும் பேசணும்னு நினைக்கிறத பேசிடுவேன். இந்த பசியெல்லாம் நான் வந்து அந்த 7:30 மணிக்கு சாப்பிட்றவேன், வந்துட்டேன், நல்ல நல்ல மனிதர்களை மீட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.